விலாயமும் இதயத்துக்கு நடுவில் கத்தி இறங்கியிருக்கும். அங்கே இறக்கி திருப்பினா எல்லா நரம்பும் அறுத்து ரெண்டே நிமிஷத்தில் வலி இல்லாமல் உயிர் போயிருக்கும். இப்போ வர பசங்களுக்கு தொழில் தெரியல. சாவை பார்த்து நான் என்றைக்குமே பயந்ததில்லை. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை செத்து பழச்சிருக்கேன். ஆனால் இப்போ பயமாக இருக்குது. எனக்கு நாலு ரெண்டு உயிர் இருக்கும்போது வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நான் பிழைப்பனா மாட்டேனா தெரியல. நம்பிக்கை மட்டும் இருக்கு. இனிமேல் வாழ்க்கையே ஜெயிலில் தான் இருந்தப்போ எனக்கு விடுதலை கிடச்சிது. அந்த மாதிரி இப்போது நான் உயிர் பிழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, பிறக்கும் போதே யாரும் ரவுடியாக பிறக்கிறது இல்லை. எல்லாம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயிற்று பிழப்பு தான் ஐயா. அனாதையாக தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு வேற வழி தெரியலையா. ஒரு தப்பு பண்ண போய் அது புலிவால் பிடிச்ச கதையா, நிறைய தப்பாய் போச்சுயா. அதான் ரிலீஸ் பண்ணிட்டேன்ல, போயிட்டே இருக்கியா? நான் இன்னும் 20 கேஸ் பார்க்கணும். இல்லைங்கய்யா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் ஒரு ரெண்டு வார்த்தை உங்கள்கிட்ட பேசலான்னு. பாத்தீங்களா ஐயா, இவன் உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இவன்லாம் எங்கயா வெளியில போய் திருந்த போறான். ஏன் சார், அதான் முடிஞ்சாலும் உள்ளே வைக்க போராடி பாத்தீங்க. ஏதோ ஐயா பெரிய மனசு பண்ணி விட்டாரு, அது உங்களுக்கு பொறுக்கலையா? கிடைச்சு 5 வருஷம் ஜெயில இருந்தப்போ அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்னு பயந்துட்ட ஐயா. ஆனா நல்ல வேலை நீங்க அந்த தண்டனை ரத்து பண்ணி என்ன விடுதலை பண்ணிட்டீங்க. இந்த கேஸ் ரீஓபன் பண்ணி இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என் உயிர் நண்பன் தான் ஐயா. சுமாரா, அவனுக்கு வாழ்நாள் பூரா நான் செருப்பா தேஞ்சு கிடக்கணும் ஐயா. நான் இவனை உள்ள பிடிச்சு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சார்? உன்னோட நான் அதிகமா கஷ்டப்பட்டேன். எவ்வளவு போராட்டம் வெளிய கொண்டு வா ஐயா. அவனுக்கு என் நன்றி நான் எப்படி சொல்லுவேன்? போதும்பா, உன் தேங்க்ஸ் எல்லாம் வெளிய போய் சொல்லிக்க. அடுத்த கேஸ் வர சொல்லு. இதே நம்ம கோட்ல சொல்லி உயிர் போராடமா. இது குடுப்பட்ட மாரி முத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். கை கொடுங்க. அட, கையை கொடுங்க சார். ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் சரியா போச்சு. வெளிய போகும்போது சந்தோஷம் அனுப்புவீங்க சார். நீ கண்டிப்பா திரும்ப வருவ செல்வம். கண்டிப்பா வர மாட்டேன். இன்னைக்கு நானும் ஒரு மனுஷன் நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவன் தான், சக்கரை பாண்டி. எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற என் உண்மையான நண்பன். எத்தனையோ பேருக்காக நான் உயிரை எடுத்திருக்கேன், ஆனால் என் உயிரை கொடுக்கணும்னா அது இவனுக்கு மட்டும்தான். நரகத்தெல்லாம் பார்க்கும்போது உள்ளே இருந்திருக்கலாம் தோணுதா? உனக்கு தான்டா இது நரகம், எனக்கு இந்த சுதந்திரம் தான் சொர்க்கம். சாரி செல்வம். ஏன்டா? கன்னியாகுமரியில் போஸ்டிங் போட்டாங்க. இல்லைன்னா உன்ன நான் அப்பவே வெளியேறேன். தப்பா எடுத்துக்க சக்கர, நீ இது பண்ணதே பெரிய விஷயம்டா. ஆ, வெளியே வந்துட்ட, அடுத்து என்ன பண்ண போற? மறுபடியும் கேட் செல்வமா மாறி சிட்டியை கலக்க போறியா? சே சே, அங்க பாத்தியா, அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் என்னோட லட்சியம். அந்த குழந்தையா? ஒரு சராசரி மனுஷனுக்கு சாதாரணமா கிடைக்கிற குடும்பம், குழந்தைங்கிற வாழ்க்கை கூட என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு எட்டாவது கணவன். அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை நல்லபடியாக வளர்த்தாளாக்கிற ஒரு பொறுப்பான அப்பனா, ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா, எந்த தப்பு தண்டாக்கும் போகாமல் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதான் ரெண்டு டீலு கரெக்டாக இருக்க, அதை போட்டுட்டு வெள்ளையை ஃபாலோ பண்ண. செல்வம், நீ எப்போ வெளியே வந்த? இன்னைக்கு தான். போலீஸ்காரன் கொடுத்த டார்ச்சர்ல எங்களை போட்டு கொடுக்காம இந்திய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். எனக்கு தான் தலையெழுத்து போலீஸ் மாட்டிக்கிட்டேன். நீங்களே சிவிலியன் இருக்கீங்கல்ல. எப்போ வந்த தம்பி? எப்படி இருக்க? ஏன் கேக்குற செல்வம்? அதானே வந்தல, இனிமே ஓகன் இருக்க வேண்டியதா? பா, பழைய தொழில் ஆரம்பிச்ச வேண்டியதா? எதுக்கு மறுபடியும் ஜெயில் சூர் சாப்பிட? நான் தயாரா இல்ல, ஆள விடு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் வந்ததுல இருந்து என்கிட்ட செல்லுங்கற போல. இதெல்லாம் செல்வத்துக்கிட்ட ஏன் கேக்கணும்? நம்மள விட்டுட்டு எங்க போய்ட போறல? இந்த ஏரியா விட்டு போக போறோம் மாஸ்டர். இங்க இருந்தா மறுபடியும் தொழிலுக்கு இழுத்துருவாங்க. வேற ஏரியாவுக்கு போனா மட்டும் உன்ன விட்டுருவாங்களா? பேசாம வெளியூருக்கு போயிடு. என் தம்பி பையன் ஒருத்தன் ஹைதராபாத்ல டிராவல்ஸ் வச்சிருக்கான், சொந்த இடம். இப்ப வித்துட்டு துபாய்க்கு போக போறான், நீ அதை எடுத்துக்கோ. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க மாஸ்டர் போறது? எப்படியாவது பணத்தை பெற்றுப்பா, கொஞ்ச நாள் டைம் ஆயிட்டுறேன்.
இப்ப கூட சொல்லு 5 லட்சம் ரூபாய்க்கு பேச முடிச்சிடுறேன். நல்ல வாய்ப்பு செல்வம், நட விட்டுறாத. எனக்கு பின்னாடி எனக்கு வரப்போற எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் இந்த தப்பு தான் எனக்கு அப்ப தெரியாம போச்சு. போனவாட்டி போலீஸ்ல சரக்கு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னீங்களா? என்ன இது பூஸ் கயிறு, சீக்கிரம் காயாது. இரு, பணம் என்ற வரைக்கும் பீர் சாப்பிட்டு போ. இருக்கா? ம், உள்ள இருக்குது பாரு. மாஞ்ச அண்ணா, சேஃப்டி இருந்தாலும் கையை கிழிக்கும். ஏய், நீ மேலேயே பாரு, காத்தலை காத்திர சுத்த விட்டுறாத. என்ன பீர் சில்லுனே இல்ல? நல்லா கொஞ்சம் அடியில தேடு. உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு சார்.
வரலாமா? வர சார். யாரையாது? இந்த பொண்ணு நைட் ரவுண்ட்ஸ் போகாம பீச் வரமா உட்காந்துருந்தது சார். சந்தேகப்பட்டு கூட்டம் வந்துருக்கு. ஏதாவது லவ் பிரச்சனையா இருக்கும். ஏய் எந்திரி. கண்டவனை லவ் பண்ண வேண்டியது, படுக்க வேண்டியது, ஏமாத்திட்டா எங்க லிமிட்ல சூசைட் பண்ணிட்டு ஏன் உயிர் எடுக்க வேண்டியது? யோ போய். ஓகே சார். ஏன் இந்த உலகத்தில் காதலிக்கிற மட்டும் தாம்பளே என்ன பார்த்தாம்பளே தெரியல. லாக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. உள்ள வரையா வாங்கண்ணாச்சி. என்ன உள்ள தூரம் சொல்லி நானே வீட்டுக்கு வந்துருப்பேன். அவன் நம்ம அண்ணாச்சியோட பொண்ணு தான் சார். அண்ணாச்சி பொண்ணா? ஆமாம் சார். என்னண்ணாச்சி வீட்டில் எதுவும் பிரச்சனையா? சரிண்ணாச்சி வீட்டுக்கு கூட்டு போங்க, கூட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க. ஏமா ஒரு வாரம் அண்ணாச்சி பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல. என்னையா அண்ணாச்சிக்கு ஒரு பையன் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இதை எப்படி பொம்பளை? ஆ இருக்க வேண்டியதுதான், பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு இது கூட இல்லைன்னா எப்படி? ஏ செல்வம் நீ எப்பட வந்த? இப்பதான் வந்த. என்னடா தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்ன, திரும்ப ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. பட்டின பக்கத்துல ஏதோ பிரச்சனையாமே? இல்ல சக்கர, நானே எதிர்பார்க்கல. என்ன நினைச்சுன்னா வர, மறுபடியும் நீ உள்ள போன வெளியே வரவே முடியாது. சரா டூட்டி முடிச்சு வந்துறேன், இங்கே வெயிட் பண்ணு, ஒரு விஷயம் பேசணும். நீ வந்த வண்டி ரிப்பேர்னு சொல்லியிருக்கேன், அம்மாவுக்கு வேற எதுவும் தெரிய வேணாம். வந்துட்டியா? ஏண்டி வண்டி ரிப்பேர் ஆனா ஆட்டோ பிடிச்சிட்டு வர வேண்டியதானே? இவ்வளவு நேரம் வரைக்கும் அப்படி என்னடி வேலை உனக்கு? ஒரு வயசு பொண்ணு இப்படி லேட்டா வந்தா எவ்வளவு பயமா இருக்கு. ஏண்டி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில சொல்ல மாட்டேங்கிற. அதான் சேஃபா வந்துட்டேல, விடு. ஆனாலும் ரொம்ப தைரியம் உனக்கு. சரி வா உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு பசிக்கல. ரெண்டு பேருக்கும் சேர்த்து நிறைய பண்ணி வச்சிருக்கேன், வேஸ்டா போயிரும். முதல்ல நீ மாத்திரை சாப்பிட்டியா? மாத்திரை தான் தீந்து போச்சம்மா. அதை ஷெல்ஃப்ல வாங்கி வச்சிருக்கேன், உங்ககிட்ட சொன்னேன்லமா. ஆமா இல்ல மறந்துட்டேன். வர இரு, ஈரத்தோட நிக்காம தலைய துவட்டிக்க. ஹலோ. ஏய் இன்னும் அந்த ஆள் அங்கதான் இருக்கானா? யாரு? அக்காவா? அடி செருப்பால. எப்படி அக்கா, எப்படி அக்கா? உனக்கு விளக்கு மாறு பிஞ்சு போயிரும். அக்கா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. பின்ன கைப்பிள்ளையோட வந்த அந்த ஆளை மடக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்ட. உன் தோல் இன்னும் மரத்து போலியாடி. மறந்துட்டேங்க. அப்படியே சூடா ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா.